ஐயா, இந்த கேள்வி எனக்கு மிகவும் முக்கியமானதாக கருதுகிறேன். நீங்கள்தான் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இன்று காலை என் மனம் ஒருவித இனம் புரியாத துயரத்தில் இருந்தது. அக்செப்ட் செய்து கொண்டேன். என்னை விட்டு அந்த துயரம் செல்லவில்லை. அதன் தாட்ஸ் வந்து கொண்டே இருந்தது. அகத்தில் சும்மா இருந்தேன். நானாக எதுவும் திங்க் செய்யவில்லை. ஆனால் அதுவாக தாட்ஸ் மட்டும் வந்து கொண்டே இருந்தது. பிறகு உங்கள் கற்பு நெறி பற்றிய ஒரு உரையை படித்தேன். அதில் புத்தி முடிவு செய்தால் அதற்கேற்ப சித்தம் செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பிறகு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து தீர்மானமாக புத்தியை கொண்டு இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்றும் எனது நல்ல இயல்புகளே இன்று தாட்ஸாக வர வேண்டும் என்று எனக்குள் கூறி முடிவு செய்தேன். எனது சித்தம் அதற்கு ஏற்ப இப்பொழுது வரை எனக்கு மகிழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. மனம் அமைதியாகவும் இருக்கிறது. அகத்தில் நமக்கு வேலை இல்லை என்று நம்பி வந்தேன். இப்போது எனது புத்தியை வைத்து அகத்தை சீரமைத்துக் கொண்டது போல் ஒரு எண்ணம் வருகிறது. உங்கள் பதில் வேண்டும் ஐயா. இப்ப இதுல வந்து நம்ம எப்படினாலுமே நம்ம ஒரு ஒரு டெம்பரரியா ஒரு ரிலீஸ் கொடுத்துடுறோம் அதுக்கு. இப்ப இதெல்லாம் வந்து என்னங்கன்னா ஒரு டெக்னிக் மாதிரி பயன்படுறது. அதனால டெக்னிக் மாதிரி பயன்படுத்தி நீங்க இது பண்ணலாம். ஆனா அது பெர்மனன்ட் ரெமடியா இருக்காது. இப்போ உதாரணமாக என்னன்னு சொல்லிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கேட்குறது வந்து ஒரு டென்ஷன் தான் வருதுன்னு சொல்லி சொன்னால், அந்த டென்ஷனுக்கு நீங்கள் மனப்பூர்வமான அனுமதி கொடுத்துட்றது தான் அதை ஏற்று போராடாமல் இருக்கிறது. இயற்கை தான் வந்திருக்கு. நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை. அது வந்தால் வந்துட்டு போட்டோம், இருந்தால் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி முழு அனுமதி கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அனுமதி கொடுத்துட்டானாலே அது உங்களுக்கு சீக்கிரமே போயிடும். ஏன்னா அது அது என்ன உண்மை, நீங்கள் அதை வந்து நீங்கள் புதுசாக எது இந்த டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணலை. நீங்கள் அது இருக்குது, அதுவாக வந்திருக்கு. வந்ததுக்கு நீங்கள் மனப்பூர்வமான ஒரு வரவேற்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது எதுனாலுமே தானாகவே போயிடும். அது அது வந்து நாம் எதை ஒன்றை வச்சு அது நம்மளை எதை ஒன்றை வந்து நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி வரும்பொழுது, நாம் அதை இன்னும் கொஞ்சம் நெகேட் பண்ணுறதுக்கு போராடும் பொழுது தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இல்லை நீங்கள் முழுக்க முழுக்க அதுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்துருங்க. அது இயற்கையாக வந்ததுக்கு நீங்க மனப்பூர்வமான வரவேற்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வரவேற்பு கொடுத்ததுனால அது அங்கே இருக்க போறது இல்லை. நீங்க சண்டை போடுறதுனாலதான் இன்னும் கொஞ்ச நேரம் அது இருக்கும். வரவேற்பு கொடுத்தா சீக்கிரமே உங்களுக்கு. ஐயா, இது சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்விங்க எனக்கு. ஐயா, அப்படின்னா அந்த கான்சியஸ் கண்ட்ரோல் கொஞ்ச அளவு நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா ஐயா? அந்த எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா ஐயா? அந்த கேப்ல வந்து, அதாவது ஒரு ரியாக்ஷன் வந்துருச்சு, அப்போ ஒரு கேப் இருக்கு, அப்புறம் தான் நம்ம ஆக்சுவல் ரியாக்ட் புறவுலகத்தில் பிஹேவ் பண்ணுறோம். அப்போ அந்த அந்த கேப் இருக்கிறப்போ அந்த புற உலகத்துக்கு அவசியம்னா அப்போ அந்த செயல் செய்கிறவங்க அந்த கேப்பை உபயோகிச்சு, இல்லை இது சும்மா அந்த தாட்டு நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படின்னு நானே கான்சியஸாக சொன்னேன்னா சொல்லி நானே சந்தோஷப்பட்டுட்டேன்னாங்கயா, அப்போ அது ஒரு டெக்னிக் மாதிரி ஆயிருதுங்களாயா? இல்லை, இப்போ இது வந்து நாம ஏதோ ஒரு டெக்னிக் நம்ம அதுல இருந்து வேற எங்கேயோ போட்டு சண்டை போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறோம். அந்த டெக்னிக்கே தப்புங்கிறது தானே. இப்போ இதுல உள்ள நோக்கமே வந்து இதை அக்செப்ட் பண்றதுனுடைய அர்த்தமே என்னன்னா, அதுல தப்பி போறதுக்கு எந்த டெக்னிக்கும் வேண்டாங்கிறது. டெக்னிக் இயற்கையாவது வருது, நாம கொண்டுறல. அது நாம கொண்டு வந்தோம்னு சொன்னா நம்ம அதை கொண்டு வந்து இதை ஒன்றும் பராமரிக்கலாம். அது இயற்கையா தான் வர்றதெல்லாம் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி நம்ம அதை மனப்பூர்வமா அனுமதி கொடுத்தோம்னா டெக்னிக் மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் மற்ற டெக்னிக்ல இது வந்து கொஞ்சம் இயற்கையோட இணைஞ்ச டெக்னிக்கா இருக்கு. மற்றது வந்து கொஞ்சம் இயற்கைக்கு விரோதமான டெக்னிக்கா இருக்கு. கொஞ்சம் இயற்கையோட இணைஞ்ச டெக்னிக்கா போகுது. சரிங்க. அப்போ அந்த மனம்ங்கிறதே அந்த மனோமயமாக்கப்பட்ட அந்த ரியாக்ஷன் கூட போராடாம இருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரே வழிங்களா? அதாவது இப்போ நமக்கு வந்து செயலுக்கு தான் நம்ம வந்து எதுவும் பண்ணணும். அப்படிய ரியாக்ஷனுக்கு நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரியாக்ஷனுங்கிறதுலாம் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். ரிஃப்ளெக்ஷன் அப்படி வருது. அந்த ரிஃப்ளெக்ஷனை பயன்படுத்தி நம்ம எதையாவது ஒன்று செய்யணும். ஒழிய இந்த ரிஃப்ளெக்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி போராட வேண்டியதில்லை. ரிஃப்ளெக்ஷனை வர வைக்கிறது தான், ரிஃப்ளெக்ஷனுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டியது. எல்லா ரிஃப்ளெக்ஷனும் வரணும், வர்றது ஆரோக்கியமானது. ரிஃப்ளெக்ஷனே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ரிஃப்ளெக்ஷனாலும் வரட்டும், வந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம என்ன பண்றோம். வந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து அது இயற்கைன்னு எடுத்துக்கிட்டா போதும். உண்மையிலே இயற்கையா தான் நடக்குது. அது உண்மை தானே, அது பொய்யும் கிடையாது. நாம சொல்றதுனால அத நாம நமக்கு நாமளே அதுக்கு அப்படி ஒரு இல்லாம நம்ம வந்து வேற மாதிரி புரிஞ்சிட்டனால
வேற எங்கேயோ போனவங்க மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் ஆகி சொந்த இடத்துக்கு திரும்ப வேண்டிய இருக்குங்கிறதுனால நம்ம இது ஒரு அது நம்ம நமக்கு நாமளே சொல்லிக்கிடுறோம். அவ்வளோ நம்ம இயற்கையானது தான், நாம் அதை செயற்கையாக மாற்றுறோம். அது போனோம், இது நம்மளை விட்டு போயிடணும்னு நினைச்சோன்னா அது செயற்கையாக ஆக்கிறதுக்கு பார்க்கணும். இயற்கையானதுன்னா அது அதன் வேலையில் அது பார்க்குது, அது வேலையில் அது பண்ணிக்கிட்டு போகுது. நீங்கள் அதுக்கு முழுக்க சுதந்திரம் கொடுத்தோன்னு சொன்னாலே அது மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணிட்டோம்னாலே அது போயிடத்தான் செய்யும். ஆனால் அது வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ இதுலேயுமே கூட அந்த அவங்க சொன்ன மாதிரி ஒரு முடிவு இருக்குது. என்ன முடிவு இருக்குன்னு சொன்னால் இயற்கையை ஏற்றுக்கிடுறது தான் செய்யணுங்கிறது கூட ஒரு முடிவு தான் எடுக்கிறோம். அந்த முடிவு எடுத்துடும் பொழுதும் கூட இது வந்து என்னன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஏதோ ஒரு ஒரு அணுகுமுறைக்கு வராங்க. இது நம்ம வந்து நம்ம என்ன நிகழுதோ நிகழ்கிறதையோட நம்ம இந்த இயற்கையானதை இணைச்சு முடிவு எடுக்கிறது கூட இந்த இயற்கையோட இணைஞ்ச முடிவாக இருக்குது. அது ஏதோ சம்மந்தம் இல்லாத வேற ஏதோ ஒரு இதில் நான் நல்லா இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லி ஏதோ ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னால் அது புதுசாக நம்ம எதையோ இன்வென்ட் பண்ணி உள்ள நம்ம உள்ள நுழைச்சி பண்ணுற மாதிரி ஆகிடும். இது இயற்கை இருக்கிறத நம்ம ஏற்றுக்கிடுறோம். இருந்ததை ஏற்றுக்கிடுறதுக்கு ஒரு ஃபிலாசபி நம்ம வச்சுக்கிட்டு அந்த ஃபிலாசபி மூலமாகவும் ஒரு முடிவு மூலமாகவும் எது நிகழுதோ அதுக்கு ஒரு ஃபிலாசபி கொடுத்து அல்லது முடிவை கொடுத்து ஏற்றுக்கிடுறோம். நன்றிங்க. அப்போ நிழல் மாதிரி வந்திருக்கிற இதை நம்ம அதை நம்ம தொட்டாவே நம்மளுக்கு திரும்பி அது அது திரும்பி அதிக பவர்ஃபுல்லோட திரும்பி வரும் இல்லைங்களா? ஆமா, அதை நம்ம பண்ணும் பொழுது என்ன சொன்னா அது ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் ஆயிருது. நாம நமக்கு நாமளே ஒரு போராட்டம், ஒரு டபுள் ஸ்டாண்ட் எடுத்து போராடிடுறோம். நம்ம டபுள் ஸ்டாண்ட விட்டுறோம், நாமளும் அதோட சேர்ந்து கை கொடுத்துறதுக்கு தயாராக. அதான் டோட்டல் ஹோல் ஆகும்போது எதுவுமே நாம அதுக்கு இணையும் போது டோட்டல் ஹோல் ஆயிரும். டோட்டல் ஹோல் ஆகும்போது எல்லாமே ரோல் ஆகி போயிருது. இல்லைன்னா ரெண்டா ரெண்டா வெட்டி போட்டுருக்கோம். வெட்டி போட்டோம்னா போட்ட இடத்துல தான் கிடக்கும். ஒரு ஆப்பிள் வந்து முழு ஹோலாக இருந்தனா உருட்டு போயிடும், வெட்டி போட்டோம்னா ரெண்டு அந்த இடத்துல உள்ள இடத்துல கிடக்கும். உருட்டி விட்டோம்னாலும் ஓடாது, போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். அதே மாதிரி நம்ம சண்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா சண்டை போட்டுட்டு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கோம். ஐயா, ரெண்டுமே இணையறதுன்னு நீங்க சொல்றது வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு ரெண்டுமே மறையறது. ஆமா, அது வந்து இயற்கைன்னு ஏற்றுக்கிடுறது. உண்மையிலே நமக்கு அது இயற்கையானதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடும் பொழுது ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, அது இயற்கையானதான்ட்டு ஏற்றுக்கிடும் பொழுது அப்பவுமே அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். நம்ம இதுலயும் ஒரு முடிவு இருக்கு, அது இயற்கையானதுதானே முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த முடிவுமே வந்து ஒரு இயற்கையான முடிவா இருக்கு. இயற்கையோட இணைஞ்ச முடிவா இருக்கு. நாம தனியே எங்கேயோ போய் வேற ஏதோ ஒரு ஒரு கான்செப்டை எடுத்து அந்த கான்செப்டை ஒரு முடிவா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு புதுசா ஒரு கான்செப்டை நம்ம திணிச்சு வேற அது சம்பந்தமான ஒரு ரியாக்ஷனை கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தான். நன்றிங்க.